அம்பா சமுத்திரத்தில் கைது செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா உறுப்பினர்களை விடுதலை செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் உள்ள பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் உறுப்பினர்களை கடத்தி சென்று பொய் வழக்குகள் பதிவு செய்த உத்தரப்பிரதேசத்தில் யோகியின் காவல்துறையை கண்டித்து அம்பாசமுத்திரம் பகுதி தலைவர் மௌலவி ஜாகிர் உசேன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாவட்ட மக்கள் தொடர்பாளர் சிராஜ், மாநில பொதுச் செயலாளர் முஹைதீன் அப்துல் காதிர் உட்பட பாப்புலர் ஃப்ரெண்ட் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா உறுப்பினர்களை விடுதலை செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வளர்ச்சி பணிகளுக்காக கேரளாவிலிருந்து அன்ஷாத் ஃபெரோஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் கத்திகாரிலிருந்து புனேக்கு செல்லக்கூடிய வழியில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரயிலில் வழிமறிக்கப்பட்டு அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு சட்டவிரோத காவலில் கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் மிக கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவருடைய குடும்பத்தார் கேரள காவல்துறையில் புகார் மனு அளிக்கவே அவசரம் அவசரமாக 11ஆம் தேதி அதிகாலை சட்டவிரோதமாக கடத்தி சென்று கைது செய்த உத்தரப்பிரதேச காவல்துறை 16 அன்று மீடியாக்களுக்கு முன்பாக அந்த இரண்டு உறுப்பினர்களையும் நிறுத்தி அவர்களுடைய முகத்தில் திரைகளை இட்டு தீவிரவாதிகள் போல் சித்தரித்து அவர்கள் ஏதோ பயங்கரவாத செயலை செய்ய வந்ததாகவும் உத்தரப்பிரதேசத்தில் இந்துத்துவ தலைவர்களை கொல்ல வந்ததாகவும் வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு மாபெரும் பயங்கரவாத போலி நாடகத்தை அவர்கள் மீடியாக்களுக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இந்த மாபெரும் அநீதியை பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிப்பதோடு கடத்தி சென்று கைது செய்து பொய் வழக்குகள் புனைந்த உத்தரப்பிரதேசத்து காவல்துறையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட எங்களுடைய உறுப்பினர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் யோகி அரசில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் அநியாயங்களை மக்கள் மன்றத்தில் முன்வைப்பதற்காகவும் இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா தேசம் தழுவிய அளவில் உத்தரப்பிரதேச அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தேசம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றது.